நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணீயம் 23வது தசக்கம், 3, 4, 5 ஸ்லோகங்கள். 3வது ஸ்லோகம். நாராயண கவசத்தால் இந்திரன் ஜயமடைதல். ஷஷ்ட்யாத்ததோ துஹித்ருபே ஸ்ருஜத குலோகன தௌஹித்ரசூனுரதத்தஸ்யசவிஸ்வரூபஃத்வத்ஸ்தோத்ரவர்மிதமஜாபயமிந்திரமாஜோதேவத்வதீயமஹிமா கலு சர்வஜைத்ரஹ. மீனிங் தத்த, பிறகு, ஷஷ்ட்யா, அதிதி, திதி முதலிய 60 துஹித்ருபி பெண்களின் மூலம் குலவ்கான் வம்ச பரம்பரைகளை சுஜத சிருஷ்டி செய்த தஸ்ய அந்த தட்சனுக்கு விஸ்வரூபன் தௌஹித்ர சூனு பெண் வயிற்று பேரனின் பிள்ளையாக பிறந்தார். அத பிறகு ச அந்த விஸ்வரூபன் த்வத் ஸ்தோத்ர வர்மிதம் உமது ஸ்தோத்திரமாகிய நாராயண கவச்சத்தால் ரட்சிக்கப்பட்ட இந்திரம் இந்திரனை ஆஜௌ தேவா அசுர யுத்தத்தில் அஜாபயத்து ஜயமடைய செய்தான். தேவ ஹே தேவனான குருவாயூரப்பா, த்வதீய மகிமா உமது மகிமையானது சர்வ ஜைத்ர கலு எல்லோரையும் ஜெயிக்கக்கூடியதல்லவா. 4வது ஸ்லோகம். வருத்ரா அசுரவதம் கூறும் முன் சித்ரகேத்துவின் வரலாறு. பிராக்சோரசேன விஷயே கில சித்ரகேத்து புத்திரகிரஹீ நிருபதிரங்கிரசப்ரபாவாத் லப்த்வைக புத்திரமத தத்ர ஹதே சபத்னீ சங்கைரமுஹ்ய அவசஸ்தவ மாயயாஸௌ. மீனிங் ப்ராக், முன்பு சூரசேன விஷயே, சூரசேனனுடைய நாட்டில் சித்ரகேது, சித்ரகேது என்ற பிரசித்தி பெற்றவனும் புத்திரகிரக புத்திரனை அடைய வேண்டுமென்ற கோரிக்கை உள்ளவனுமான நிருபதி கில அரசனோ எனில் அங்கிரசா அங்கிரஸ் என்னும் முனியினுடைய பிரபாவாத்து அனுகிரகத்தால் ஏக்க புத்திரம் ஒரு பையனை லப்த்வா அடைந்து அத பிறகு தத்ர அந்த புத்திரன் சபத்னி சங்கை சக்களத்திகளின் கூட்டத்தினால் ஹதே கொல்லப்பட்ட பொழுது அசௌ இந்த சித்ரகேது தவ உம்முடைய மாயையா மாயையினால் அவச பரவசப்பட்டவனாய் அமுஹ்யது மோகமடைந்தானாமே. 5வது ஸ்லோகம். ஸ்ரீநாரதரால் அரசனின் அஞ்ஞானம் விலகுதல். தம் து நாரதஸ்த சமமங்கிரசதயாலுஸ் சம்ப்ராப்யதாவதுபதர்ஷ்ய சுதஸ்ய ஜீவம் கஸ்யாஸ்மி புத்ர இதி தஸ்ய கிரா விமோகம் த்யக்த்வா ததர்ஷன விதோ நிருபதிம் ந்யுங்த. மீனிங் தயாலு, இரக்கமுள்ளவரான நாரதஸ்து நாரதரோ எனில் அங்கிரசா சமம் அங்கிரசோடு கூட தம் அந்த அரசனை சம்பிராப்ய அடைந்து சுதஸ்ய புத்திரனுடைய ஜீவம் ஜீவாத்மாவை தாவத்து அப்பொழுது உபதர்ஷ்ய யோக பலத்தால் காட்டி அகம் நான்
கஸ்ய யாருடைய புத்திரனாக அஸ்மி இருக்கிறேன் இதி என்ற தஸ்ய அப்புத்திரனுடைய கிரா வாக்கினால் மோகம் அஞ்ஞானத்தை தியக்த்வா விலக்கி நிருபத்திம் அரசனை த்வதர்ஷன விதோ தங்களை ஆராதிக்கும் காரியத்தில் ஞ யுங்த தூண்டினாராமே.